ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில ஃப்ளவர்ஸ் அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ளவர் தான். ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ராயிங் வராது இல்லைங்களா, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். இந்த மாதிரி மூடி இல்லாட்டி நம்ம இந்த வேஸ்ட் த்ரெட்டோடைய அந்த இது கண்டு அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுவே த்ரெட்டோடைய கண்டவே எடுக்கிறேன், ஏன்னா சென்டர் பாயிண்ட் எடுக்க முடியும் இல்லைங்களா, அதனால் அது போட்டு ரவுண்ட் போட்டு சென்டர் எடுத்தேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரவுண்டு ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, மூடி தான் இல்லை, எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டுட்டு ஸ்கேல்லையோ இல்லை இன்ச் டேப்லேயோ அந்த ரவுண்டோடைய ஸ்ட்ரெயிட் எவ்வளோன்ட்டு பார்த்துட்டு சென்டர் பண்ணி அந்த ரவுண்டோடைய சென்டர் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு, இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்காதீங்க. சென்டர் பண்ணிங்கன்னா அது வச்சு தான் நம்ம வரைய வேண்டியதாகிடும். அதுவே உங்களுக்கு இந்த சைஸ் பெட்டல் போதும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் கிராஸ் வச்சு கிராஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து கவ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கவ் கொடுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் நமக்கு அந்த ஃப்ளவர், சரிங்களா. கவ் மட்டும் கொடுத்துக்குறோம், அவ்வளோதான். இதுவே நமக்கு இந்த இடத்துல பெண்ட் வர மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் வேணும்னா இந்த மாதிரி லைட்டாக அந்த கவ் கொடுக்குற இடத்துல பெண்டு மேலே அந்த ரவுண்ட் கிட்ட லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஷேப் பெட்டல் கிடைக்கும், சரிங்களா. இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரவுண்டு போட்டு அதை பேஸ் பண்ணி வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவரும் ஒரே ஃப்ளவர்லேயே வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதில் அந்த டைப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ அந்த நம்ம போட்டோம் இல்லைங்களா ரவுண்டு, அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. எந்த ஃப்ளவர் வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பெட்டல் எத்தனை பெட்டல் வேணுன்றது இந்த மாதிரியும் போடலாம். ரவுண்டில் போட்டு போடுறது இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அதை கட் பண்ணி, அதாவது நான் இன்விடேஷன் கார்டு இருக்குது இல்லைங்களா, அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு போடுறது எப்படின்னு பார்க்குறோங்க. இப்போ நான் அதை வச்சு, அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை யூஸ் பண்ணி, அது எப்படி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டேன்றது தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு ரஃபாக ட்ரா பண்ணுறேன், எண்டில் எண்டில் வச்சு ரஃபாக ட்ரா பண்ணுறேன். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும், 5 பெட்டல் வருது. 6வது பெட்டல் எனக்கு கேப், சின்னதாக கேப் வந்துருச்சு, பாதி பெட்டலுக்கு தான் வருது. அந்த மேல் அந்த கர்வ் போடுற இடத்துல மட்டும்தான் இருக்குது. இப்போது திரும்ப ரவுண்ட் போட்டு திரும்ப அதே மாதிரி நான் வரைகிறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் மட்டும் லைட்டாக கொடுத்து இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் தான் இருக்குது. இதை வச்சு நான் எப்படி இதை ஃப்ளவரை வரையிறது அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக போட்டு பார்த்துட்டு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப வேறு ஃப்ளவர் வரைஞ்சி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் என்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணது தான் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வரைய தெரியும், எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் தான் வரைய தெரியும், இதை வச்சு தனித்தனி பெட்டல் இருக்கிற ஃப்ளவராக வரைய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா. இந்த மாதிரி அந்த ஃப்ளவரை வரைஞ்சிட்டு சென்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த கட் பண்ண பீஸ் இருக்குது, ஐ மீன் கட் பண்ண பீஸ் தான் இருக்குதுனாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி தான் வரைய வரும் ஃபினிஷிங்காக அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளவர் சென்டரில் பெட்டல் இல்லாமல் அந்த கர்வ் மட்டும் ஜாயின் ஆகிற மாதிரியான ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த சென்டரில் போட்டோம் இல்லைங்களா அந்த கோடு அதை எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளவர் வரும். இப்போது 8 பெட்டல்ஸ் ஃப்ளவர் போடுறேன். 8 பெட்டல்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் ஞாபகம் இல்லாமல் அதை ஹாஃபாக பிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸ் பெட்டல் தேவையோ அந்த சைஸுக்கு பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி
கோடு போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த பெட்டல் சைஸு. ஒவ்வொரு ரெண்டு இருந்துச்சு, ஒரு பெட்டலோடைய சைஸ் வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே போடுறதுன்னா அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் பீட் ஒர்க்கு பீட் மட்டும் கொடுக்குறதுன்னா இந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா த்ரெட் ஒர்க் போடும்போது நமக்கு ரொம்ப லூஸ் வந்துடும். சரிங்களா, இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு பெருசாக வேணும்னா மூடி வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அதை தான் சொல்லிட்டுருக்கேன். த்ரெட் ஒர்க் போடுறதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன சைஸு போதும். நான் இப்போ போட்டு கட்டினேன் இல்லைங்களா, அந்த சைஸு. அதுவே பீட் ஒர்க்கு அந்த மாதிரினா இது 3 இன்ச்சு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒரு பீடு, ஒரு ஸ்டோன் செயின், ஒரு பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் வந்துடும். இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க் அதிகமாக இருக்குதுன்னாவே நீங்கள் ஃப்ளவரோடைய சைஸு சின்னது பண்ணிக்கோங்க, பெருசு பண்ணாதீங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஒரு ஷேப், இந்த ஷேப்பில் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, அந்த தனியாக அந்த சைடு 3 இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டல் அந்த ஃப்ளவர் வரைகிறதுக்கு, அப்புறம் இந்த 3 பெட்டல் வரைகிறதுக்கு, அதுக்கப்புறம் கேப்பில் பெட்டல்ஸு, அதாவது சிங்கிள் பெட்டலாக இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது வரைகிறது எப்படின்றது கற்றுக்கிட்டோம். அப்புறம் எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். பெட்டல்ஸு 6ஆ 8ஆ 4ஆ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது 8 பெட்டல்ஸ் வரைஞ்சி காட்டினேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஒரு பெட்டல் பீஸ் அதை வச்சு எப்படி வரைகிறதுன்றது கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஃப்ளவராக போடுறதுக்கு கற்றுக்கிட்டோம். அப்புறம் அந்த சிங்கிள் வச்சு அதை எப்படி வரைகிறது, இந்த பீஸை வச்சு எப்படி சிங்கிள் பெட்டல் வர்ற மாதிரியான ஃப்ளவர் வரைகிறது அதுன்றது, அந்த மாதிரி இதெல்லாம் கற்றுருக்கோம் இந்த வீடியோவில். அடுத்தது இந்த ஷேப் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் ஷேப், அந்த ஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி இந்த ஷேப் ஃப்ளவரை வச்சு என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் போடலாம். பேசிக்கில் இருந்து தான் நான் போடுறேன். ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவியாரி டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.